Hi friends, welcome to my YouTube channel. Today nama CSS பத்தி பாப்போம். Website development la HTML க்கு அடுத்து ரொம்பவே முக்கியமான டாபிக் னு பார்த்தா அது CSS. இது HTML கோட சேஞ்ச் செய்யாம HTML பேஜ் உடைய லுக் அண்ட் ஃபார்மட்டை கம்ப்ளீட்டா சேஞ்ச் செய்யிறதுக்கு யூஸ் ஆகுது. இத யூஸ் செஞ்சி HTML பேஜை ரொம்பவே அட்ராக்டிவா நம்மளால டிசைன் பண்ண முடியும். இப்போ நான் VS Code ல index.html ங்கற ஃபைல்ல டைட்டில்ல get started with css னு கொடுத்திருக்கேன். இப்போ body tag போயிடு h1 tagல mr tech code னு தரேன். சேவ் பண்ணிட்டு open with live server தரேன். இப்போ பாருங்க நாம கொடுத்த டைட்டில் அண்ட் ஹெட்லைன் ரெண்டும் ஷோ ஆயிடு. இப்போ இந்த ஹெட்லைனுக்கு டிசைன் தரலாம். CSS லிங்க் செய்ய நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை எல்லாம் டீடைலா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்னலா CSS எப்படி யூஸ் செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹெட் டேக்ல இன்டர்னல் CSS னு கமெண்ட் தரேன். CSS எப்பவும் ஹெட் டேக்ல தான் லிங்க் பண்ணனும். இப்போ ஸ்டைல் டேக் கொடுத்து H1 tagல கலர்ல brown னு தரேன். டெக்ஸ்ட் அலைன்ல சென்டர் னு தரேன். அடுத்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல அண்டர்லைன் னு தரேன். இப்ப பாருங்க நாம கொடுத்த ஸ்டைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகிட்டு. கலர், சென்டர் அண்ட் அண்டர்லைன் எல்லாம் செட் ஆகிட்டு. அடுத்து இத கமெண்ட் லைனா சேஞ்ச் பண்றேன். இப்ப பாருங்க நார்மல் ஆகிட்டு. அடுத்து எக்ஸ்டர்னலா CSS எப்படி லிங்க் பண்ணலாம்னு பாப்போம். இப்போ எக்ஸ்டர்னல் CSS க்கு கமெண்ட் லைன் கொடுக்கறேன். அடுத்து CSS காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் செய்றேன். அதுல style.css னு ஒரு ஃபைல் தரேன். CSS ஃபைல் .css னு எக்ஸ்டென்ஷனோட இருக்கணும். அடுத்து லிங்க் டேக் கொடுக்கறேன். அடுத்து HREF ல CSS ஃபைலுக்கான லிங்க் தரேன். அடுத்து டைப்ல டெக்ஸ்ட் ஆர் CSS னு தரேன். இப்போ CSS ஃபைலுக்கு போயிட்டு H1 னு கொடுத்து அதுல கலர்ல green னு தரேன். அடுத்து டெக்ஸ்ட் அலைன்ல சென்டர் மோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல அண்டர்லைன் னு தர. இப்ப பாருங்க நாம கொடுத்த ஸ்டைல்ஸ் எல்லாமே செட் ஆகிட்டு. அடுத்து இதையும் கமாண்ட் லைனா கொடுக்கறேன். அடுத்து இன்லைன் CSS எப்படி கொடுக்கலாம்னு பாப்போம். இப்போ H1 டேக் போயிட்டு ஸ்டைல் னு கொடுத்து கலர்ல டார்க் ப்ளூ னு தரேன். அடுத்து டெக்ஸ்ட் அலைன்க்கு சென்டர் நோ டெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு அண்டர்லைன் தரேன். இப்ப பாருங்க நம்ம கொடுத்த எல்லா ஸ்டைலுமே செட் ஆகிட்டு. அடுத்து இதையும் கமெண்ட் லைனா சேஞ்ச் பண்ணிட்டு
H1 tag new-ஆ கொடுத்து Mr. Tech code-னு தரேன். இப்ப பாருங்க ரன் ஆகிட்டு அடுத்து CSS import method command line கொடுத்து style-னு கொடுத்து add import-னு கொடுத்து URL-ல CSS link தரேன் இத இப்போ லிங்க் செஞ்சாச்சு இப்போ ரன் ஆகிட்டே பாருங்க இப்போ கலர் செக் பண்றேன் பாருங்க green தான் இருக்கு அதுபோல நாம எத்தனை CSS ஃபைல்ஸ் வேணா லிங்க் செஞ்சுக்கலாம் ஒரு HTML பேஜ்ல நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட YouTube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க